அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நமது சிறுநிலையம் யூடியூப் சேனல் வழியாக உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமான பல்வேறு பதிவுகளை பதிவிட்டுட்டு வரோம். இந்த பதிவுகளை பார்த்த பலரும் நம்மக்கிட்ட சர்க்கரை நோயிலிருந்து சுலபமாக விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. மருந்து இல்லாமல், மருந்து பயன்படுத்தாமல் ஏதாவது ஒரு வழிமுறை இருந்தால் மிகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக அக்குப்ரெஷர் வழிமுறையில் ரொம்ப எளிதாக நீங்கள் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுறதுக்கு, சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை நான் இங்கே சொல்கிறேன். இதில் 6 புள்ளிகள் தான், அக்குப்ரெஷர் புள்ளிகள் 6 புள்ளிகள் தான் சொல்ல போகிறேன். அந்த புள்ளிகளில் தினசரி ஒரு வேளை காலையில் நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒவ்வொரு புள்ளிகளாக நான் இப்போ சொல்லிக்கிட்டே வரேன். கடைசியாக எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சர்க்கரை நோயை சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு நமக்கு உதவக்கூடிய முதல் புள்ளி SP6 அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ப்ளீன், அதாவது மண்ணீரல் சக்தி ஓட்டப்பாதையில் 6வது இருக்கக்கூடிய புள்ளி. இது நீங்கள் படத்தில் இப்போ பார்க்கலாம். கால் கீழ் கணுக்கால் முட்டியிலிருந்து 4 மேலே இருக்கும், அந்த பெரிய எலும்பை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்குறப்போ தலைவலி, தலை சுற்றல், இடுப்பு பகுதி பிரச்சனை, மாதவிலக்கு பிரச்சனை, வயிற்றுவலி, ஜீரணக்கோளாறு, இந்த மாதிரி நிறைய நோய்கள் குணமாகும். அதே சமயம் உடலில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். அடுத்த புள்ளி ST36, அதாவது ஸ்டொமக் 36 அப்படின்னு சொல்லுவாங்க. இரைப்பை சக்தி ஓட்டப்பாதையில் 36வது புள்ளி. இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்குறப்ப உடனடி சக்தி உடலுக்கு கிடைக்கும். அதனால் இதை வந்து அக்குப்ரெஷர் அக்குப்பஞ்சர் ஸ்டீராய்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம அழுத்தம் கொடுக்குறப்ப உடனடி சக்தி கிடைக்கும். அதே மாதிரி உடலுக்கும் மனதுக்கும் பலம் தர அதே வேளையில் கவலை, அவசியமில்லாத சிந்தனைகள், வயிறு தொந்தரவுகள், வயிறு புண்ணு, வாந்தி பேதி, வயிற்றுக்கிடப்பு, ஆஸ்துமா, இருமல், தூக்கமின்மை, தலை சுற்றல், பசியின்மை, மலச்சிக்கல், இப்படி நிறைய நோய்களையும் இது குணப்படுத்தக்கூடிய புள்ளியாக இருக்குது. அதே சமயம் நம்ம உடலில் இருக்க சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய புள்ளியாகவும் இது இருக்குது. இந்த புள்ளி முட்டி சிப்பிக்கு கீழ்ப்பக்கம் வெளிப்புறமாக 3 கீழே இருக்குது. அடுத்த புள்ளி CV12, அதாவது இனவிருத்தி சக்தி பாதையில் 12வதாக இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி தொப்புளுக்கு மேலே ஏறக்குறைய 4 தூரத்தில் இருக்குது. இதில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர்றப்ப ஜீரணக்கோளாறுகள், இரைப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மண்ணீரல், கணையம், இது சம்பந்தமான கோளாறுகளும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஜீரண மண்டலம் சிறப்பாக செயல்படுறதுக்கும் இந்த CV12 அப்படிங்கிற புள்ளி உதவியாக இருக்கும். இதில் தொடர்ந்து நம்ம அழுத்தம் கொடுத்துட்டு வர்றப்போ அது கணையத்தையும் சிறப்பாக செயல்பட வச்சு சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். அடுத்த புள்ளி CV6, இனவிருத்தி சக்தி பாதையில் 6வது இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியில் நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், ஜீரணக்கோளாறு, குடல் இறக்கம், இடுப்பு வலி, திடீர் நெஞ்சு வலி, ஆண்மைக்குறைவு, மாதவிடாய் கோளாறு, மலட்டுத்தன்மை, அடிக்கடி வாந்தி வருதல், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகும். இதுலேயும் தொடர்ந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால சர்க்கரையின் அளவை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அடுத்த புள்ளி UB17, யூரினரி பிளாடர் 17 அப்படிங்கிற சிறுநீர் பை சக்தி ஓட்டப்பாதையின் 17வது புள்ளி. இந்த புள்ளி நம்மளுடைய தோள்பட்டை எலும்பு முக்கோணமாக பின்பக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கீழ்ப்பகுதிக்கு நேராக முதுகு தண்டை ஓட்டின மாதிரி இருக்குது, படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த புள்ளியில் நம்ம அழுத்தம் கொடுக்குறப்ப அமிலத்தன்மை காரணமாக வரக்கூடிய நோய்கள், அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி, மாதவிடாய் சரியாக ஏற்படாமல் இருக்கிறது, தோல் சம்பந்தமான நோய்கள், ஆஸ்மா, மன அழுத்தம், மூக்கில் ரத்தம் வடிதல், இந்த மாதிரியான நோய்களுக்கும் இது சிகிச்சை புள்ளியாக இருக்குது. இந்த புள்ளியிலையும் நம்ம அழுத்தம் கொடுக்குறப்போ சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற புள்ளி ஆளுமை சக்தி பாதையில் 26வதாக இருக்கக்கூடிய புள்ளி, GV26 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி ஒரு அவசரகால உதவி புள்ளி. திடீர்னு மயக்கம் போட்டாங்கன்னா இந்த புள்ளியில் நம்ம விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்தோம்னா அவங்க மீண்டு வருவாங்க. உடலுக்கும் மனதுக்கும் உடனடி சக்தி கொடுக்கறதுல மிக அற்புதமான ஒரு புள்ளி, மிக சிறப்பான ஒரு வழி நிவாரணியாகவும் இது செயல்படும்.
இந்த புள்ளியில் நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால முதுகு தண்டு வலி, நீர் சத்து குறைபாடு, சிறுநீர் தடை, சிறுநீரக கோளாறு, இரத்த சோகை, இரத்த அழுத்தம் அதிகமாகிறது குறையிறது, இதை சமன்படுத்துறதுக்கும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் உடம்பில் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு சலிப்பு ஒரு மலைப்பு தன்மையை மாற்றுறதுக்கும் இந்த புள்ளி ரொம்பவும் உதவியாக இருக்கும். இந்த புள்ளியிலையும் தினசரி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர்றதுனால உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். இந்த அக்குப்ரெஷர் புள்ளி மூக்கு அடிப்பகுதிக்கும் உதட்டுக்கும் இடையில் உள்ள பகுதியில் நடுப்பகுதிக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும். எந்தெந்த புள்ளிகளில் அழுத்தம் கொடுக்கணும், அந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால வேறு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுவரையிலும் பார்த்தோம். இந்த புள்ளிகளில் அழுத்தம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி நான் இப்போ விரிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு புள்ளியிலையும் உங்களுடைய கட்டை விரல் அல்லது ஆள்காட்டி விரலால் லேசாக வச்சு அழுத்தி அழுத்தம் கொடுத்தா போதும். ரொம்ப வலிக்கிற அளவுக்கு நீங்கள் அழுத்த வேணாம். சீவாத பென்சிலோட பின்பக்க மழுக்கலான முனையாலும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இதுக்காக பிரத்யேகமாக இருக்கிற ஜிம்மி அப்படிங்கிற கட்டை வாங்கி வச்சும் நீங்கள் பயன்படுத்தலாம். சாதாரணமாக விரல் அழுத்தினா கூட போதுமானது. வீடியோவை நல்லா கவனிங்க. 5 வினாடிகள் அழுத்தம் கொடுக்கணும், 5 வினாடிகள் அழுத்தாமல் விட்டுடணும். இப்படியே விட்டு விட்டு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். 5 வினாடிகள் அழுத்தம் கொடுங்க, 5 வினாடிகள் அழுத்தாமல் விட்டுருங்க. இப்படி 3 நிமிடங்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு புள்ளியிலையும் 3 நிமிடங்கள் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். 6 புள்ளிகள் சொல்லப்பட்டிருக்கு. 6 புள்ளிகள்லையும் 3 நிமிடங்கள் தினசரி காலையில் அழுத்தம் கொடுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை செய்துருங்க. இப்படி தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா 2-3 மாதங்கள்லேயே அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரையின் அளவு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும். 1 வாரம் 10 நாள் செஞ்சுட்டே போய் சர்க்கரையை சோதித்து பார்க்கலாம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. 1 மாதம் தொடர்ந்து செய்யாமல் சோதனை செய்யாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் மருத்துவர்கள்கிட்ட ஆலோசனை பெற்று தான் இந்த சிகிச்சையை செய்யணும். சுயமாக இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சையை செய்துக்கக்கூடாது. மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாமல் இந்த சிகிச்சையில் ஈடுபடாதீங்க. இன்றைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் எல்லாமே சீக்கிரம் 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 அப்படின்னு நம்ம நினச்சி எல்லாத்தையும் சீக்கிரம் நடத்திக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் 1 வாரம் 10 நாள் செய்து பார்த்துட்டு சுகர் அளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. குறைந்தபட்சம் 30 நாள் 40 நாள் இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சையை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை சோதித்து பாருங்கள். தொடர்ந்து இதை செய்துட்டு வாங்க. உங்களுடைய சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் பயனடைஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி சர்க்கரை நோயால் இன்றைக்கி உலகம் பூரா சர்க்கரை நோயினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால் பலருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்றவங்களும் செலவில்லாமல் சிரமம் இல்லாமல் சர்க்கரையிலிருந்து விடுபடுறதுக்கு சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யுங்க. நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க நம்மளாலான உதவிகளை செய்வோம். இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு முழுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி.